அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம 7ஆம் வகுப்பில் உள்ள அணு அமைப்பு, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணு இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அணுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இரண்டு மேற்பட்ட அணுக்கள் வந்து இணைஞ்சு தான் உருவாகிறதான் பார்த்திங்கன்னா மூலக்கூறுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூலக்கூறுலேருந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணுங்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, இங்கே தெரியுது. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்களும். இதுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, சிகப்பும் வந்துட்டு கருப்பு இது சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அணுக்கருன்னு சொல்லியிருக்காங்க. அணு இருக்குதுல்ல, அணுக்கள் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இதுதான் பார்த்திங்கன்னா அணுக்கருன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அணுக்கருக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா புரோட்டானுங்களும் நியூட்ரானுங்களும் இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சுற்றி காணப்படுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பருப்பொருட்கள். அந்த பருப்பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் தான் பார்த்திங்கன்னா ஆனவை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அணு வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக சிறியது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் நுண்ணோக்கியால் தான் மட்டும்தான் பார்க்க முடியும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அணு வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதுங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளோட முடி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த முடியோட தனிமனை காட்டினுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அணுவை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதன் சராசரி விட்டம் பார்த்திங்கன்னா 1×10⁻⁹ சொல்லியிருக்கோம். ஒரு அணுவானது பார்த்திங்கன்னா மனித முடியின் தனிமனை காட்டிலும் 1000 மடங்கு சிறியது. அதன் சராசரி விட்டம் பார்த்திங்கன்னா 0.90 வந்துட்டு 1 மீட்டர் இருக்கும், அல்லது 1×10⁻⁹ சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பென்சில் இருக்குது, ஓ இப்போ ரத்த சிவப்பணு, அப்புறமேலாம் வைரஸ் மற்றும் தூசி துகள் இதெல்லாம் இருக்குது. இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா அணு வந்துட்டு பார்த்திங்கன்னா பென்சில் வந்துட்டு 1×10⁻²⁰ ரத்த சிவப்பணு பார்த்திங்கன்னா 1×10⁻⁴ வைரஸில் பார்த்திங்கன்னா 1×10⁻⁶ தூசித்துல பார்த்திங்கன்னா 1×10⁻⁷ இருக்கும். அணு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும்னு கூட நம்மளால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அறிவியலாளர்கள் பார்த்திங்கன்னா ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா டால்டன், தாம்சன், ரூதர்போர்ட், இந்த 3 பேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அணு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1×10⁻¹ கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. டால்டன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அணுக்கொழிவு சொல்லியிருக்காங்க. டால்டன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1808 தான் பார்த்திங்கன்னா இந்த அணுக்கொழி வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பருப்பொருள் பார்த்திங்கன்னா மிக சிறிய துகளானதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும். அந்த 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 துகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டால்டன் அணுன்னு வந்துட்டு இவர் பேரிட்டிருக்காரு. அந்த துகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக பிரிக்க இயலாத துகள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கோள் வடிவமுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆனால் இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லினா, அந்த அணுவில் இருக்கிற நேர் மற்றும் எதிர் மின்னோட்ட துகளை பற்றி அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா நேனோமீட்டருங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய நீளங்களை பார்த்திங்கன்னா அளக்கிறது தான் பார்த்திங்கன்னா பயன்படுற கருவி தான் பார்த்திங்கன்னா நேனோமீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1×10⁻⁹ வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஒரு நேனோமீட்டருங்கிறது பார்த்திங்கன்னா. அடுத்து தாம்சன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1897 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அணுவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொள்கையை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் தர்பூஷணி படத்தை எடுத்துக்கிட்டாரு. தர்பூஷணி படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சதை இருக்கும், அப்படியே வந்துட்டு அதுக்குள்ளே விதை இருக்கும்ல, அந்த சதை பகுதி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேர் மின்னோட்டம் கொண்டதுனும், அதில் இருக்க விதை பகுதி தான் பார்த்திங்கன்னா எதிர் மின்னோட்டம் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த எதிர் மின்னோட்டம் இருக்குது இல்லை, அந்த எதிர் மின்னோட்டத்தை தான் பார்த்திங்கன்னா இவர்தான் எலக்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதில் வந்து அணுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதிர் மின்னோட்டம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாம்சன் அவங்க தான் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஒரு அணுவில் நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்கள் பார்த்திங்கன்னா சம எண்ணிக்கையில் காணப்படுவதெல்லாம் பார்த்திங்கன்னா அணுவானது எந்த ஒரு மின்சுமையும் பார்த்திங்கன்னா கொண்டிருக்கவில்லைன்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு அணுவில் பார்த்திங்கன்னா எதிர்மின் சுமை பெற்ற துகள் தான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் இந்த சோதனை முறையும் நிரூபிச்சிருக்கிறதாக பார்த்திங்கன்னா 1906 பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு நோபல் பரிசு பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டது. ரூதர்போர்ட்டின் அணு கொள்கையை பார்த்திங்கன்னா தாம்சன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அணு கொள்கையில் பார்த்திங்கன்னா சில குறைபாடுகள் இருந்துச்சுனாலும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூதர்போர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு தெளிவுபடுத்தினா இவர் என்ன பண்ணார்னா,
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தகட்டை எடுத்துகிட்டு அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கதிர் பார்த்திங்கன்னா நேர் மின்னோட்டம் கொண்ட கதிர் அதை வச்சு மோத செஞ்சுருக்காரு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கதிர்கள் பார்த்திங்கன்னா எதையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த தங்கத்தகடு இப்போ ஒரு தங்கத்தகடு இருக்குது ஆல்ஃபா கதிர் வந்துட்டு இப்படி மோத செஞ்சுருக்கு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தங்கத்தகட்டை வந்துட்டு ஊடுருவி வந்துட்டு இப்படியே போயிருக்குது. சில ஒரு சில ஆல்ஃபா கதிர்கள் பார்த்திங்கன்னா அதுலேருந்து மோதி மறுபடியும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி வருவது பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு கண்டடைஞ்சிருக்காரு. சரிங்களா, இது வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிக அளவிலான ஆல்ஃபா கதிர்கள் பார்த்திங்கன்னா அந்த தங்கத்தாட்டில் வழியே ஊடுருவி செஞ்சுறது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊடுருவி செஞ்சு அது அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன எதனாலனு பார்த்திங்கன்னா அணுவானது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெற்றிடத்தை வந்துட்டு கொண்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த பகுதியில் நேர்மின்னோட்டம் பெற்ற கதிர்கள் பார்த்திங்கன்னா பின்னோக்கி வந்துச்சோ அந்த பகுதி பார்த்திங்கன்னா நேர்மின்தன்மை பெற்றதாகவும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பகுதியின் அளவானது வெற்றிடத்துடன் ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா அளவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருந்தது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டால்டனோட அணுக்கொழுகை 1803 பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பருப்பொருள் வந்து அதில் சிறிய துகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டால்டன் அணுன்னு சொல்லியிருக்காங்க. அது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தாம்சனோட அணு மாதிரி 1897 பார்த்திங்கன்னா நேர் மின்னோட்டம் இது சதைப்பகுதி எல்லாமே நேர் மின்னோட்டம் கொண்டதாகவும் அதில் இருக்க விதையெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர் மின்னோட்டம் கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே சொல்லியிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா ரூதர் போட்டின் அணு மாதிரி பார்த்திங்கன்னா வெற்றிடத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஊடுருவி போனதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதுதான் இங்கே இது வந்துட்டு எதிர்மின் பெற்ற துகள்கள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அணுக்கருவில் மையத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா புரோட்டான் நியூட்ரான்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேர்மின் பெற்ற துகள்கள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, ரூதர் போட்டோட அணுக்கொழியை பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க. அணுவின் மையத்தில் பார்த்திங்கன்னா இது அணுனா அதோட மையத்தில் பார்த்திங்கன்னா அணுக்கரு கொண்டதற்கும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேர்மின் தன்மை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட அணுவோட பெரும்பான்மை நிறை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அணுக்கரு உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்மின் கொண்ட எலக்ட்ரான்கள் வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள் இருக்குதுல்ல அந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அணுக்கரு இந்த அணுக்கரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் பார்த்திங்கன்னா சுற்றி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அணுவின் அளவோடு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா அணுக்கருவானது பார்த்திங்கன்னா அளவில் மிக மிக சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க. அணு இவ்வளோ பேர் செஞ்சு அணு வந்து இவ்வளோ பேர் செஞ்சுன்னா அணுக்கரு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் பார்த்திங்கன்னா 98% பார்த்திங்கன்னா செல்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இறக்குதுனோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது செல்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடலில் பார்த்திங்கன்னா ஏலத்தால் 7 பில்லியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்கள் வந்துட்டு காணப்படுது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிப்படை அணுத்துகள் அதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அணுகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிப்படை அணுத்துகள்னு பார்த்திங்கன்னா அணுக்கள் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எலக்ட்ரான்கள் இது மூணு தான் பார்த்திங்கன்னா அடிப்படை துகள்கள்னு சொல்லுவாங்க. புரோட்டான்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோங் மாதிரி குறிப்பாங்க. புரோட்டான்கள் என்பது பார்த்திங்கன்னா அணுக்கரு வந்துட்டு உள்ளே காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேர்மின்னோட்டம் பெற்ற துகள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு அணுக்கருக்குள் இருக்கிற நேர்மின்னோட்டம் பெற்ற புரோட்டான்களும் எதிர்மின்னோட்டம் பெற்ற வந்துட்டு எலக்ட்ரான்களும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சமமாக இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நியூட்ரான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரானும் பார்த்திங்கன்னா அணுக்கருக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மின்சுமையும் கொண்டிருக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் தவிர அனைத்து அணுக்கருக்களுமே பார்த்திங்கன்னா நியூட்ரான்களே கொண்டிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரான்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அணுக்கருவில் பார்த்திங்கன்னா புரோட்டான்கள் நியூட்ரான்கள் ரெண்டு வகையான துகள்கள் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியான்கள்னு சொல்கிறாங்க. இதே எலக்ட்ரான்கள் பார்த்திங்கன்னா எதிர்மின்னோட்டம் கொண்டவேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அணுக்கறி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அணுக்கறி வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது அணு, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள், இது அணுக்கருக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து புரோட்டான்கள்னும் இந்த மின்சுமை ஆற்றது பார்த்திங்கன்னா நியூட்ரான்கள் சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் பார்த்திங்கன்னா இந்த அணுக்கரை வந்துட்டு சுற்றி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையோடு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானின் நிறை வந்துட்டு பார்த்திங்கன்னா புறக்கணிக்கத்தக்க அளவில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒரு அணுவோட நிறை எப்போயுமே பார்த்திங்கன்னா அதோடைய அணுக்கருக்குள் இந்த அணுக்கருக்குள் அமைஞ்சிருக்கிற புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் நிறையை மட்டும்தான் சார்ந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அணுக்கருவின் வெளியே காணப்படும் அனைத்து எலக்ட்ரான்களுமே பார்த்திங்கன்னா மொத்த எதிர் மின்னோட்டமானது அணுக்கருவின் உள்ளே காணப்படும் புரோட்டான்களோட மொத்த நேர் மின்னோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும். இதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா அணு வந்துட்டு பார்த்திங்கன்னா மின் நடுநிலைமையுடன் காணப்படுகிறது. அணு வந்துட்டு எப்படி மின் நடுநிலைமையுடன் காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா இந்த புரோட்டான்கள்
இந்த புரோட்டான்கள் எண்ணிக்கையும் இங்கே இருக்கிற எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சமமாக இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அணுவும் சூரிய மண்டலமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அமைப்பை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சூரியனை வந்துட்டு மையமாக வச்சு தான் மற்ற கோள்கள் சுற்றி வருது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த அணு சூரிய மண்டலத்தை போல அணுவானது பார்த்திங்கன்னா அணுக்கருவினை பார்த்திங்கன்னா மையத்தில் கொண்டுள்ளதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனை சுற்றி பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெவ்வேறு வட்டப்பாதையில் சுற்றி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் நியூட்ரான்கள் இந்த துகள் வந்து புரோட்டான்கள் கண்டறிந்து பார்த்திங்கன்னா கோல்ஸ்டீன். இது வந்துட்டு குறியீடு பார்த்திங்கன்னா ரோ. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மின்சுமை வந்துட்டு பெற்றிருக்கும், அதனால் ப்ளஸ் ஒன்று. நிறைய பார்த்திங்கன்னா 1.6726 × 10⁻²⁷. இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர் ஜான் ஜோசப் தாம்சனு ஈன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எலக்ட்ரான்கள் வந்துட்டு மைனஸ் ஒன்று, ஏன்னா வந்து எதிர்மின் சுமை இருக்கிறதுனால 9.1093 × 10⁻³⁶. அடுத்து பார்த்திங்கன்னா நியூட்ரான்கள் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் ஹார்ட்விக். அந்த நியூட்ரான்கள் குறியீடு பார்த்திங்கன்னா என்னென்னு இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரான், ஏன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மின்சுமையும் இல்லாதனால ஜீரோ. அதோட நிறைய பார்த்திங்கன்னா 1.6749 × 10⁻²⁷ சரிங்களா. அதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அணுக்கருக்குள்ளே இருக்கிற புரோட்டான்களும் நியூட்ரான்களும் பார்த்திங்கன்னா 1.6 ஆரம்பிக்குது, எலக்ட்ரான்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 9.1 இருக்குது சரிங்களா. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அணு எண் மற்றும் நிறை. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அனைத்து தனிமங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆனவே எண்ணி இல்லை எவ்வாறு ஒரு கார்பன் அணு வந்துட்டு போட்டு ஒரு கார்பன் வந்துட்டு பார்த்தா ஏன்னா அது ஒரு அணுவில் ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் புரோட்டான்களே பார்த்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை தான் பார்த்திங்கன்னா அதனோட அது வந்து எந்த வகையான தனிமோ அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிர்ணயம் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அணுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஹைட்ரஜனோ. இதுவே ஒரு அணுவில் 8 புரோட்டான்கள் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அணுன்னு சொல்லியிருக்காங்க. அணு எண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கைன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அணுவில் எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் பார்த்திங்கன்னா சம எண்ணிக்கையில் தான் இருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் பார்த்திங்கன்னா ஒரு அணுவோட அணு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இசட் என்று குறியீடால் பார்த்திங்கன்னா குறிக்கப்படுகிறது. அடுத்து நிறையன் அல்லது அணு நிறைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அணுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்த நிறையும் பார்த்திங்கன்னா அதுதான் அணுக்கருவியில் தான் காணப்படுகிறதுன்னு வந்துட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அணுக்கருவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம், நியூட்ரான்களும் புரோட்டான்களும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு நிறையன் என்பது பார்த்திங்கன்னா அணுக்கருவில் உள்ள மொத்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு வந்துட்டு சமம்னு சொல்லியிருக்காங்க. நிறையன் சீக்வல் டு புரோட்டான்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுவே ஐசோடோப்புகள். ஐசோடோப்புகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே அணு எண்ணையும் அணு எண் வந்துட்டு ஒரே மாதிரியும் நிறை வந்துட்டு பார்த்திங்கன்னா வெவ்வேறு நிறையும் பெற்றிருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஐசோடோப்புகள்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து 3 ஐசோடோப்புகளே பெற்றுள்ளதாவே புரோட்டியம் ட்ரிட்டியம் ட்ரிட்டியம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஐசோபாருங்கிறது பார்த்திங்கன்னா ஐசோடோப்புக்கு அப்படி ஆப்போசிட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே அணு வெவ்வேறு நிறைன்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஐசோபார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரே நிறை வெவ்வேறு அணுன்னு சொல்லிடுவாங்க சரிங்களா. கொண்டது தான் பார்த்திங்கன்னா ஐசோபார்க்கல்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கால்சியம் மற்றும் ஆர்கான். தனிமங்களின் குறியீடுகள் மற்றும் அவற்றின் அணு எண் மற்றும் நிறை எண் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு பார்த்திங்கன்னா ஹச்சி அணு எண் 1, புரோட்டான்கள் வந்துட்டு 1 இருக்குது. ஏன்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் அணு எண் வந்துட்டு புரோட்டான்கள் எத்தனை இருக்கோ அதுதான் பார்த்திங்கன்னா அணு எண்ணாக இருக்கும் சரிங்களா. நியூட்ரான்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது நிறை எண் ரெண்டையும் ஆட் பண்ணால் வரது தான் பார்த்திங்கன்னா நிறை எண். புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் ஆட் பண்ணால் வரது தான் பார்த்திங்கன்னா நிறை எண். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எடுத்தோம்னா 8 + 8 புரோட்டான்களும் 8 நியூட்ரான்களும் 8னா ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு 16 கிடைக்கிது இந்த மாதிரி சரிங்களா. அப்படி இணைதிறன்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அணு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிற அணுவுடன் பார்த்திங்கன்னா இணையக்கூடிய திறன் தான் பார்த்திங்கன்னா இணைதிறன் சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அணுக்கள் வந்துட்டு பிணைந்திருப்பதற்கு எது காரணம், எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவர், புரோட்டான்கள் பார்த்திங்கன்னா நேர்மின் சுமை கொண்டவேன்னு நமக்கு தெரியும். இவற்றில் உள்ள ஈர்ப்பு விசையை தான் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரான்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா வட்டப்பதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிணைச்சு வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அணு அமைப்பு கோட்பாட்டின் பரிமாண வளர்ச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா 1803 டால்டனின் அணுக்கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க. 1904 பார்த்திங்கன்னா ஜே ஜே தாம்சன் அணுக்கொள்கை.
1911 ரூதர்போர்ட் அணுக்கொள்கை அணுக்கரு பற்றியதுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூதர்போர்ட் அணுக்கொள்கை பார்த்தீங்கன்னா ஆற்றல் மட்டங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1913லையும் 1920ல் பார்த்தீங்கன்னா ஷீரங்கன் அணுக்கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க. இது எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா.